Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப்சைட்ல நீங்க எப்படி வர்க் பண்ணும், எப்படி ஏர்ன் பண்ணும், எப்படி வித்ட்ரா பண்ணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல அட்டாச் பண்ணிருக்கேன். அதே மாதிரி என்னோட லைவ் பேமெண்ட் ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு இதுல ஷோ பண்ணிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்லைன் ஸ்மார்ட் பிசினஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகேவா? அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் கொடுத்துருக்கேன். மறக்காம இந்த ரெண்டு லிங்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல புது புது மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தியும் பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் பத்தியும், அது மட்டும் இல்லாம இந்த வெப்சைட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல தான் இருக்கும். ஸோ அதனால மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட்டோட லிங்கை நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது போல் ஒரு பேஜ்க்கு வந்துடுவீங்க. ஃபஸ்ட்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இங்கே ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாவை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே கெட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு லாகின் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு இங்கே ரிஜிஸ்டர் நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இது போல தான் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனில் நான் ஏர்ன் பண்ணி விட்ரா பண்ண பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனில் நான் விட்ராவல் வந்து எடுத்துட்டேன். எனக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. நான் எந்தவித ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல. லைவாகவே இந்த வெப்சைட்லேயே நான் என்ன பண்ணேன்னா என்னோடய விட்ராவல் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே மை ஆப்ஷன் போய்க்கலாம். மேலே மை வேலட் ஆப்ஷன் இருக்கும், இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் விட்ராவல் ரெக்கார்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் நான் ஒரு 105 ரூபா நான் வந்து விட்ராவல் கொடுத்தேன். எனக்கு 101 ரூபா வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே ஸ்டேட்டஸாக பார்த்துட்டா தெரியும் இங்கே பேய்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 24 ஹவர்ஸில் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் எனக்கு 24 ஹவர்ஸில் எனக்கு பேங்க்கு கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பேங்குக்கு ரிசீவான பேமெண்ட் ப்ரூஃப், எனக்கு 101 ரூபா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த வெப்சைட்டில் நான் எந்தவித ரீசார்ஜும் பண்ணலை, எந்தவித அப்கிரேடும் பண்ணலை. நான் ஃப்ரீ ஆப்ஷன் யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த வெப்சைட்டில் நான் ஏர்ன் பண்ணேன். ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை ஃப்ரீ ஆப்ஷன் யூஸ் பண்ணி மட்டும்தான் விட்ரா பண்ணேன். எந்தவித ரீசார்ஜும் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஈஸியாகவே இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரி, வாங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பார்த்தலாம். இங்கே நீங்கள் ஹோம் பட்டன் வந்துருங்க. இதில் டாஸ்க் கால் கொடுத்துருப்பாங்க. இதில் டெலகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு கொடுத்துருப்பாங்க. இதில் யூடியூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் VIP 1, டெய்லி டாஸ்க் 2. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் மட்டும்தான் ஃப்ரீ. மற்ற எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் யாரும் ரீசார்ஜ் வந்து பண்ண வேண்டாம். ஃப்ரீ ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கோங்க. நானும் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி தான் ஏர்ன் பண்ணி விட்ராவல் கொடுத்தேன். எனக்கும் விட்ராவல் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் விட்ராவல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது எப்போனாலும் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ தூரம் வந்து சீக்கிரமாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கோங்க. இங்கே VIP 0, டெய்லி டாஸ்க் 2 ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு ஃப்ரீ ஆப்ஷன், அதாச்சும் VIP 0 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 2 டாஸ்க் மட்டும் தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இதில் ஒரு டாஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா 12 ரூபீஸ் கொடுக்குறாங்க. இது போல் 2 டாஸ்க் நம்ம பண்ணிக்க முடியும். ஃப்ரீ ஆப்ஷன் மூலமாகவே நம்ம ஒரு நாளைக்கு 24 ரூபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நம்மளுக்கு இந்த டாஸ்க்கை ரிசீவ் பண்ணுறதுக்கு மேலே ரிசீவ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டாஸ்க் வந்து ரிசீவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது போல் நீங்கள் 2 டாஸ்க் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 டாஸ்க்கை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் கீழே 2வது டாஸ்க் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட 2 டாஸ்க்கும் ஃபஸ்ட்டாக டூயிங்கில் இருக்கும். இந்த டாஸ்க்கை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு கேட்டுட்டிங்கன்னா இதில் ஓப்பன் த லிங்க், காப்பி த லிங்க்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஓப்பன் த லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூடியூப் பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ அந்த யூடியூப் பேஜில் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து லோட் ஆகும். அந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு 12 ரூபீஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும். அந்த ஆடை ஸ்கிப் பண்ணி வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஸோ இங்கே அப்லோட் இமேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணி இங்கே சப்மிட் பண்ணிடுங்க. இது போல் நீங்கள் 2 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் 2 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டாஸ்க் பார்த்துட்டிங்கன்னா ஆடிட் பேஜுக்கு மாறிடும்.
ஸோ ஆடிட் பேஜில் ஒரு 10 minutes இருக்கும், ஓகேங்களா? ஸோ 10 minutes அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட் பேஜுக்கு மாறிடும். கம்ப்ளீட்டட் பேஜுக்கு உங்களோட டாஸ்க் வந்து மாறினதுக்கப்புறம், ஸோ இந்த டாஸ்க் பார்த்ததுக்கான அமௌண்ட் வந்து உங்களோட வேலெட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த விஐபி ஜீரோ ஃப்ரீ ஆப்ஷன் மூலயமா நம்ம ஒரு நாளைக்கு 2 tasks வந்து வாட்ச் பண்ண முடியும். ஸோ 2 taskுக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃப்ரீ ஆப்ஷன்லே 24 rupees வந்து கொடுக்குறாங்க. யாரும் இந்த வெப்சைட்டில் ரீசார்ஜ் வந்து பண்ண வேண்டாம், ஃப்ரீ ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி லாஸ்ட் வீக் நம்மளோட சேனலில் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சேம் பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட் மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? பட் அங்கே பார்த்துட்டோம் நம்மளுக்கு ஃப்ரீ ஆப்ஷனில் வந்து 3 tasks கொடுத்தாங்க, ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் 12 rupees கொடுத்தாங்க. சேம் இதே வெப்சைட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவில் என்னோட பேமெண்ட் ப்ரூஃபையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். பட் அந்த வீடியோட கமெண்ட்டில் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, வித்ட்ரா பண்ணும்போது அப்கிரேட் பண்ண சொல்லுது, வித்ட்ரா பண்ணும்போது ரீசார்ஜ் பண்ண சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் நான் வந்து வித்ட்ரா பண்ண டைமில் எனக்கு எந்தவித அப்கிரேடும் கேட்கல, நானும் ஃப்ரீ ஆப்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணேன். ஃப்ரீ ஆப்ஷனில் மட்டும்தான் நான் வித்ட்ரா பண்ணேன். நான் என்றைக்குமே எந்த ஒரு வெப்சைட்லையுமே நான் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ண மாட்டேன். அண்ட் அதை வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஆப்ஷனை நான் உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? ஸோ நான் எப்படி ஃப்ரீ ஆப்ஷனில் ஏர்ன் பண்ணுறனோ அதே மெத்தடை தான் நான் உங்களுக்கும் வீடியோலையும் சொல்லுவேன். ஸோ பட் நான் வித்ட்ரா பண்ணும்போது ஃப்ரீ ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, பட் நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது ஒர்க் ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா, இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணக்கூடிய டைமில் ஃப்ரீ ஆப்ஷன் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் ஏர்ன் பண்ணி வித்ட்ரா பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. யாரும் தயவு செஞ்சு இது போல் அப்ளிகேஷன்ஸில் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ண வேண்டாம், ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த வெப்சைட்டில் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை எப்படி வித்ட்ரா பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணும், அதே மாதிரி பேமெண்ட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணும். இந்த ரெண்டும் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மை ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த மை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மூணாவதாக பேங்க் கார்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாச்சும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்து நீங்கள் இங்கே ஆடிட் நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இதிலே உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லேயே பேமெண்ட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணும். இதுக்காக இங்கே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பேமெண்ட் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களோட அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த 2 options நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்காக இங்கே மை வேலட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வித்ட்ராவல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வித்ட்ராவல் பார்த்துட்டிங்கன்னா 105 rupees, ஓகேங்களா? உங்களோட வேலெட்டில் 105 rupees இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்காக இங்கே ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் மெத்தட் கேட்டிருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி உங்களோட பேங்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே உங்களோட வித்ட்ராவல் அமௌண்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே உங்களோட பேமெண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து வித்ட்ரா ஆயிரும். ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ண டைம்லேருந்து ஒரு 24 hoursில் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பேங்க்கில் வந்து பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகும். எனக்கும் பேமெண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு 24 hours ஆச்சு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஃப்ரீ ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கோங்க. நானும் ஃப்ரீ ஆப்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணேன். அதே மாதிரி ஃப்ரீ ஆப்ஷனில் தான் நான் வித்ட்ரா பண்ணேன், எந்தவித அப்கிரேடும் எந்தவித ரீசார்ஜும் நான் பண்ணலை. ஸோ இப்போ வந்து வித்ட்ராவல் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க, இது எப்போனாலும் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதனால் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் ஏர்ன் பண்ண முடியுமோ இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் நம்ம ஆன்லைன் ஸ்மார்ட் பிஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.